தன்னை ஏதாவது தங்களால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி ஒரு இயலாமே கண்டுபிடிச்சி சும்மா உட்காரும் போது அந்த மனம் தானாகவே ஏங்க ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் எதையுமே செய்யலைங்கிறாங்க, உங்கள் மனசு சும்மா இருக்காது, அது ஏங்கத்தான் செய்யும். அது அதுவாக ஏங்கிறதுக்கு பேர் தான் லிபரேஷனுங்கிறது. முக்தி மோட்சம் விடுதலைங்கிறதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது, பேரை தான் பெரிய பேராக வச்சு பயந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய மனதினுடைய நேச்சுரலான இயற்கையான இயக்கத்துக்கு பேர் தான் லிபரேஷன், முக்தி மோட்சம் எல்லாமே இருக்கும். நாம் இயக்குனா தான் போராட்டம், அதுவாக இயங்கிச்சிங்கன்னா லிபரேஷன். நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால் நாம் உள்ள புகுந்த கலாட்டா பண்ணிடுறோம், அதை இப்படி இயங்கணும் அப்படி இயங்கணும்னு சொல்லி அதுவாக வந்து அதுவாக போயிட்டு இருக்கிறோம். ஆறு மாதிரி ஓடிட்டு வரும், லிவிங் ரிவர் மாதிரி ஓடிட்டு இருக்கு. நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே வருது போகுது வருது போகுது அப்படியே போயிட்டுருக்கு, ஒரு ஆறு மாதிரி போயிட்டு. நாம் என்ன பண்ணிடுறோங்கன்னா ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ள குறுக்க கையை விட்டுறோம். ஒரு தண்ணி வேகமாக ஓடுது, நீங்கள் குறுக்க கை விட்டிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் நில்லுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, இல்லை ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, ஓடக்கூடிய தண்ணிக்குள்ளே குறுக்க கை விட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சோம். சரி, தண்ணி வந்து கிளாக் வைஸில் சுற்றுது, நம்ம கையை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம்னா சுழல் போயிருமானா? போகாது. நீங்கள் கையை எடுக்கிற வரைக்கும் சுழல் இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா சுழல் தானாக இல்லை சார், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது எல்லாமே தானாகவே நடக்கும். இப்போ அந்த காலத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே தான் இந்த சரணாகதின்னு சொல்லி எல்லாம் அவன் செயல்னு சொல்லி உட்காந்துட்டாங்க, எல்லாமே தானாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து என்ன சொன்னால் அந்த சரணாகதிங்கிற மனப்பான்மை எல்லாருக்கும், பக்தி எல்லாரும் பண்ணுவாங்க, சரணாகதிக்கு எல்லாரும் வர முடியாது. அந்த சரணாகதிக்கு வந்தோம்னு சொன்னால் அதான் ஞானம், அதான் லிபரேஷன் எல்லாம் அங்கே ஏற்படும். ஆனால் இதெல்லாம் என்ன சொன்னால் நம்ம ஞானிகள் எல்லாமே என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு வகையில் நம்முடைய முயற்சிகளை கைவிட்டுட்டு இந்த மனசை அதுபோக்கில் இயங்க விட்டுறாங்க. அப்போ இந்த மனசு அதுபோக்கில் இயங்கும் பொழுது அது அந்த மனசு வந்து லிபரேட்டட் மைண்டாக மாறும். இதை வந்து அந்த ஞானிகள் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க, அவங்க இயக்காமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அது பாட்டு இயங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இவன் புத்தர் அப்படி தான் கண்டுபிடிச்சார், அவர் ஒன்றும் பண்ணலை, எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தார், பண்ணி பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்த நிலையில் மனசு அதுவாக்கில் இயங்குது. அது வரைக்கும் அவர் இயக்கி பார்த்தார், அதுக்கப்புறம் அவர் இயக்கலை. என்ன இயக்கிறதுக்கு தெரியல, என்ன பண்ணாலுமே ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியலைன்னு சொல்லி அப்படியே உட்காரும் பொழுது மனசு அதுவாக இயங்குது. அப்போ அதுவாக இயங்கும் பொழுது அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு ஆறு வந்து ஓடிக்கிட்டு போச்சுன்னு சொன்னால் அது எந்த விதமான பாசியெல்லாம் படாது, எல்லா அழுக்களையும் அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி அந்த லிபரேட்டட் மைண்டில் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் ஆகிடும், நம்முடைய மன அழுக்குகள் எல்லாமே சால்வ் ஆகிடும். ஒரு தண்ணி வந்து தேங்கி இருந்தால் தான் பாசி படரும் அழுக்குகள்லாம் சேரும். ஒரு சாக்கடை கூட நீங்கள் மைல் கணக்கில் ஓட விட்டீங்கன்னு சொன்னால் சுத்தமாயிடும். இப்போ அந்த மாதிரி தான் என்னென்னு நம்முடைய மைண்ட் வந்து அது லிபரேட்டட் மைண்டாக மாறும் பொழுது அங்கே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். இப்போ எல்லா ஞானிகளுமே என்னென்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமலே இந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான் நடந்தது. சிலவங்க அதை வந்து தனக்கு என்ன நடந்ததுங்கிறது சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சிலவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் கூட இருந்தது. ஏன்னா அவங்க அடைஞ்சதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அடைஞ்சதெல்லாம் ஒன்று தான். இப்போ ரமணர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் 16 வயசில் அவருக்கு மரண பயம் ஏற்படுது. மரணத்தை எதிர்த்து அவர் மரண பயத்தை எதிர்த்து ஒன்றும் பண்ணலை, சரி வந்தால் வந்துட்டு மட்டும் விடும் பொழுது அந்த மனசு அதுவாக ஏங்க விட்டுட்டார், அந்த லிபரேஷன் தானாகவே ஏற்படும். ஜெய கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு ஞானி, அவருடைய லைஃப்பில் என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து உலகத்துக்கே போதகராக வருவார்னு சொல்லி அவரை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அவரும் அவருடைய பிரதர் நித்யான்னு சொல்லி ஒருத்தர், ரெண்டு பேரையும் வந்து இவங்க உலகத்துக்கே போதகராக வந்து வழி நடத்துவாங்கன்னு சொல்லி அவங்கள எடுத்து ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஜே கிருஷ்ணமூர்த்திக்கு என்னென்னா நிறைய அனுபவங்கள்லாம் ஏற்படும். அவர் தியானங்கள் தவங்கள்லாம் பண்ணும்போது சமாதி நிலை அனுபவங்கள் ஏற்படுது, பரவச நிலை ஏற்படுது, ஹாஸ்டல் ட்ராவல்லாம் பண்ணுறாரு, சூக்ஷ்ம சரீரத்தில் வெளியே வராரு போகிறாரு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த லிபரேஷன் என்லைட்மெண்ட்லாம் கிடைக்கல.
அதை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய பிரதர் சுகவீனமாக போயிடுறார். அந்த நேரத்தில் இவர் கூட இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு கப்பல் பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. கிருஷ்ணமூர்த்தியும் கூப்பிட்றாங்க, இவர் நான் வர முடியாது, என்னுடைய பிரதரை கவனிக்கணும்னு சொல்லிடுறாரு. அப்போ அவங்க வந்து என்னங்கன்னா, சில தெய்வீக சக்திகளோட சில அருள் வாக்கு கேட்குறது அந்த தியாசோபிக்கல் சொசைட்டியில் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த தெய்வீக சக்திகள்கிட்ட ஒரு அருள் வாக்கு கேட்குறாங்க, கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லி. அப்போ அந்த அருள் வாக்கு என்ன சொல்லுச்சுன்னா, கிருஷ்ணமூர்த்தி தாராளமாக நீங்கள் கப்பல் பிரயாணத்தை கூட்டு போகலாம், அவருடைய பிரதருக்கு ஒன்றும் ஆகாது, அவங்க எல்லோரும் தான் பிற்காலத்தில் உலகத்தையே வழிநடத்த போகிறாங்கன்னு சொல்லி அருள் வாக்கு சொல்லிடுறாங்க. இவங்க எல்லோரும் கப்பலில் புறப்பட்டு போயிடுறாங்க. நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்போது டெலிகிராம் வருது, பிரதர் சீரியஸ்லிட்டு வருது. டெலிகிராமை நம்பி திரும்புகிறதா, அருள்வாக்கை நம்பி ப்ரொசீட் பண்ணுறதான்னு சொல்லி ஒரு முடிவெடுக்க முடியல. அந்த தண்டலையில் அடுத்த தந்தி வருது, அவர் பிரதர் எக்ஸ்பைர்டுகிட்டு வருது. அப்போ இவர் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுறார். இனி இப்போ அவர் நினைச்சாருன்னு சொல்லி சொன்னால் சமாதி நிலைக்கு போயிடலாம், அவருக்கு தியானங்கள்லாம் தெரியும், சமாதி நிலையில் போய் உட்காந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துடலாம். ஆனால் அவர் அப்படி எதையுமே பண்ணலை, அவருடைய மனத்துயரத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு ஒரு ரூம்ல அப்படியே உட்காந்துடுறார். அந்த மனத்துயரத்தை ஏற்ற உடனே மனத்துயரம் அவரை விட்டு போயிடுது. அப்போ அந்த மனசு வந்து அதுதான் தானாக இயங்குறத அன்னைக்கு கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா ஏற்கனவே ஓரளவு எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்த்ததுனால அதுக்கு மேலே அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்க நிலை தான் அந்த நிலை ஏற்படுதும். அதுக்கப்புறம் அவருடைய லைஃபே மாறிடும். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், என்னங்கிறதே அவனுக்கு தெரியாதபடி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமல் அந்த இடத்துக்கு வரான். ஆனால் வந்ததெல்லாம் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஏற்பட்டுருக்கு. அவங்களுடைய மனசை முயற்சி பண்ணி கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்காமல் அது போக்கில் இயங்க விட்டுருவோம். நாம் ஏதோ பண்ணுறதுனால தான் பிரச்சனை. இப்போ இதில் வந்து ஒரு பாத்திரம் இருக்குது, இந்த பாத்திரத்தில் வந்து ஒரு தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கணும், அசையாமல் இருக்குது. நான் விரலை மேலே அந்த அதனுடைய மேற்பரப்பில் வந்து விரலால் லேசாக தொடுறேன். என்னன்னா, சின்ன அலை மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும். இந்த அலையை அழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த அலையை அப்புறப்படுத்துறதுக்கு என்ன, கையால் அழிச்சா என்ன ஆகும்? இந்த அலையை கையால் அழிச்சிங்கன்னா புதுசாக இன்னொரு அலை ஃபார்ம் ஆகும். விட்டுட்டிங்கன்னா தானாகவே சரி, அதுவே செட்டில் ஆகிடும். இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே மலேசியா போயிருந்தேன். ஒரு வாஷ் பேஷன் இருந்தது, ஒரு டேப் இருந்தது, ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வருது. நம்ம இடங்கள்லாம் இப்படி இருக்குது, ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரும், ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டிங்கன்னா தண்ணி நின்றும். நீங்கள் தண்ணி வேணும்னு சொன்னால் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டிங்கன்னா தண்ணி நின்றும். இப்போ அந்த டேப் என்னன்னு சொன்னால் ப்ரெஸ்ஸிங் டைப் தான், கை கழுவி முடித்த உடனே ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டேன், தண்ணி நிற்க மாட்டாங்க. அப்போ ஏதோ ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கும்போல கொஞ்சம் தட்டி சரி பண்ணுவோம்னு சொல்லி சரி பண்ணுவோம்னு சொன்னால் தண்ணி நிற்கிற மாதிரி தெரியல. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் கை கழுவிட்டு இருந்தவர்கிட்ட கேட்டேன், ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணணும்னு. நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்கட்டார். என்னடா பொறுப்பு இல்லாமல் சொல்கிறா, தண்ணி தாறுமாறாக கொட்டுது, லேசாக கொட்டினா கூட பரவாயில்ல, கொட்டிட்டு கொட்டினு விட்டல, அது தாறுமாறாக கொட்டுது. சரி, நாம் அவர் போனால் போயிட்டு போகிறோம், நம்ம தட்டி சரி பண்ணுவோம்னு சொல்லி தட்டி சரி பண்ண சரி பண்ண தண்ணி நிற்கிற மாதிரி தெரில. அப்புறம் வேறு வழி இல்லை, அப்புறம் நானும் அவர் மாதிரியே சரி நம்மளும் போயிடுவோம் சொல்லி போனான்னு சொன்னால் தூரம் நாண்டோட தண்ணி தானாகவே நின்று. ஏன்னா அதை அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கை கழிட்டு நீங்கள் ஓட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் நிறுத்த வேண்டிய அவசியமாக இல்லை. நம்ம நிறுத்தணுங்கிற முயற்சி தான் அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. ஏன்னா அதை அப்படி டிசைன் பண்ணிக்கிறேன், ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போகும், விட்டுட்டு நீங்கள் ஓட்டு போயிடலாம், அதுவே தானாகவே 2 வினாடி தண்ணியை விட்டுட்டு தானாகவே நிப்பாட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே அதுவாக வந்து அதுவாக போயிடுது. அங்கே நம்ம சரி பண்ணுற வரைக்கும் அது வெயிட் பண்ணுறது எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி வெடிச்சு செதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கு, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது. இப்போ ஞானிகள் வந்து என்னன்னு சொன்னிங்கன்னா, எல்லாம் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி என்னதோ ஒன்று பண்ணி அவங்கள அறியாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அறிஞ்சு யாருமே இந்த இடத்துக்கு வரல, எல்லா முயற்சிகளும் அவங்கள அறியாமல் தான் அந்த இடத்துல வந்து சேர்ந்து இப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க.
அதனால என்னதுன்னா அவங்க கண்டுபிடிச்சதை வந்து சிலவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, சிலவங்க கரெக்டாக இல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிச்சது உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்க ஞானி தான், அதில் ஒன்றும் கிரேட்டு தான், அவங்க கிரேட் சோல்ங்கிறதுல தப்பு இல்லை. அதுக்காக அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்களாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் அரவிந்தருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை ஒரு இதை படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்போ அவருடைய ஞானம் ஏற்பட்டது பற்றி அவர் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார். அவர் இதே மாதிரி தான் எத்தனை விதமான யோகா நல்லாமல் பண்ணி பார்த்துருக்காரு, எத்தனை விதமான அவர் இந்த யோகா தியானங்கள்லாம் பண்ணும்போது எத்தனை அனுபவங்கள்லாம் அவர் கிடச்சிருக்கு, சில ஆற்றல் கிடச்சிருக்கு, சித்துக்கள் கிடச்சிருக்கு, சக்திகள் கிடச்சிருக்கு. ஆனால் அவருக்கு அந்த ஞானம் லிபரேஷன் கிடைக்காதனால அவருக்கு அது என்ன இது இல்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணிட்டாருங்கன்னா, அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு வருஷம் ஒன்றுமே பண்ணலை, எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டார். எதுவுமே பண்ணாமல் ஒரு ஒரு வருஷம் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்திருக்கிறார். திடீர்னே அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவருக்கு ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டதுன்னு அவருக்கு புரியலை, ஏன்னா அவர் எதுவுமே பண்ணலை. அப்போ அந்த டைமில் அவருக்கு ஒரு குருநாதர் இருந்திருக்கிறார். அப்போ என்ன நினச்சிருக்காரு, நாம் ஒன்றும் பண்ணலை, நம்முடைய குரு தான் நமக்கு ஏதோ ஒரு ப்ளஸ் பண்ணி ஏதோ அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார் போல, ஒரு அமானுஷ்யமாக நமக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார் போலன்னு நினச்சி அவர் குருநாதரை போய் சந்தித்து கேட்குறாரு, ஐயா நான் இப்போ ஒன்றுமே பண்ணலை, ஒரு வருஷமும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா தான் உட்காந்துருக்கேன், திடீர்னு எனக்கு இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இது ஏன் ஏற்பட்டது, எதுக்கு ஏற்பட்டதுனே தெரில, நீங்கள் தான் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால எனக்கு இப்போ ஒரு நிலையை ஏற்படுத்திட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் இவரை பற்றி விசாரித்து பார்த்து இவருக்கு ஏற்பட்டது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே அடையலை, பிற எப்படிப்பா நான் உனக்கு இந்த நிலையை ப்ளஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார். அப்போ அவர் என்ன சொன்னால், அப்போ அந்த ஆதி பராசக்தி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு, அந்த பராசக்தி அழிஞ்ச அருண நிலைதான் மாதிரி அவர் அப்படி எடுத்துருக்கிறார். இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே அவங்களுடைய முயற்சி கைவிட்ட நிலையில் ஏதோ ஒரு வகையில் அவங்கள அறியாமல் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இதே மாதிரி தான் ஒரு கேரள சாமியார் இருக்கு, அவர் என்ன பண்ணியிருக்கார், அவருக்கு வந்து பிராணாயாமம் தான் வந்து இந்த முக்தியை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லி அவருக்கு யாரோ சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறார், உட்காந்து பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சார். பிராணாயம் பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், எல்லா தியானங்கள் எல்லாத்துலேயுமே அனுபவங்கள் கிடைக்கும், சித்துக்கள் கிடைக்கும், சக்திகள் கிடைக்கும், நல்லாமல் கிடைக்கும். ஆனால் அந்த தீர்வு லிபரேஷன்லாம் கிடைக்காது. அப்போ அவரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரெண்டு வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிணறை தோண்டி கிணத்துக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணிக்கிறது, பிராணாயாமம் பண்ணிவிடுவோம். அனுபவங்கள் கிடைச்சது, சித்துக்கள் கிடைச்சிது, சக்திகள் கிடைச்சி, அதெல்லாம் அவருக்கு திருப்தி அடையலை. கடைசியில் ரெண்டு வருஷம் கழித்து கிணத்தை விட்டு வெளியே வந்துட்டார். வேறு எங்கேயோ ரிஷிகேஷ் அங்கங்கெல்லாம் போய் நல்லாமல் பண்ணி ஏராளமாக பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை. அப்புறம் என்ன முடிவுக்கு வந்தாருங்கன்னா, சரி நமக்கு இவ்வளோ முயற்சி பண்ணி இந்த பாடுபட்டோம், கிடைக்க வேண்டியது கிடைக்கல, இப்போ நாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும், பேசாமல் செத்து போயிடுவோம்னு நினச்சி என்ன பண்ணிட்டாருங்கன்னா, நல்ல வெயில் ஒரு பாறையில் அப்படியே படுத்துட்டார். அந்த நிலையில் அவருக்கு அந்த மாற்றம் தானாக ஏற்படும். ஆனால் அவர் என்ன நினைச்சாருன்னு சொல்லி சொன்னால், இந்த ரெண்டு வருஷம் கிணத்துக்குள்ள உட்காந்து பிராணாயம் பண்ணனாலுடைய விளைவாக இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு இப்போவும் அவர் பிராணாயம் தான் சொல்லி கொடுக்காருன்னு சொல்லி இப்போ அவர் என்ன பண்ணாரோ தெரில, எனக்கு கிடைச்ச செய்தி வர்ற வரைக்கும் அவர் பிராணாயம் தான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா உண்மையிலே மாற்றம் எல்லாருக்கும் ஒரே மாற்றம் தான் ஏற்பட்டுருக்கு. ஆனால் அவங்க நினச்சிக்கிடலாம் வேறு ஏதோ காரணத்தினால ஏற்பட்டிருக்கு, எப்படியோ ஏற்பட்டுருக்குன்னு எடுத்தோம்னா எல்லாருக்கும் ஒரே மாற்றம் தான். அவங்க மனசு அதுபோக்கில் ஏங்க விட்டுறாங்க, அவ்வளோதான், அது லிபரேஷன் ஆயிடுது. அவங்க ஏற்கிறதுக்கு முயற்சி கையில் எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னால் போராட்டம் தான், விட்டுட்டீங்கன்னு சொன்னால் விடுதலை, பிடிச்சிங்கன்னா பற்று, அவ்வளோதான். இது எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். ஆனால் என்னன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் அடைஞ்சது வழிந்ததெல்லாம் வழிமுறைகள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் வேறு மாதிரி இருக்கு. இப்போ நாம் வந்து ஒரு கார் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்க, நல்ல கார் புதுசாக இருக்குது, கண்டிஷனாக இருக்குது, ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஹை ஸ்பீடில் ஓட்டுறோம். திடீர்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி ஷடன் பிரேக் போடுறோம்.
வண்டி அப்படியே வந்து அப்படி யூ டர்ன் எடுத்து 180 டிகிரியில் அப்படியே திரும்புது. இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாரு, ஐயா காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி. காரை திருப்புறதுக்கு நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் பாட்டுக்கு தாறுமாறாக ஓட்டுங்க, ஒன்றும் பண்ண வேண்டியில்லை. உங்களுக்கு எப்போ திருப்பணும்னு நினைக்கிறீங்களோ சடன் பிரேக் போடுங்க, வண்டி தானாக திரும்பும். நீங்கள் ஏன் திருப்புறீங்க? அதுவாக திரும்பும். இப்போ இந்த மாதிரி தான் எல்லா ஞானிகளும் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க தாறுமாறாக தான் ஓட்டிட்டு போயிருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல சடன் பிரேக் போட்டு அவங்க அப்படி ட்விஸ்ட் ஆகிட்டாங்க. அதனால் என்னென்னு சொன்னால், அவங்க என்ன எப்படி அடைஞ்சாங்களோ அதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அடைஞ்சது உண்மை தான், அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் போய் கிடையாது. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் இந்த அளவுக்கு இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம். காரை திருப்புறக்கு ஸ்டீரிங் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி அழகாக ஸ்வீட்டாக திருப்பலாம். நீங்கள் இந்த மாதிரி தாறுமாடாக ஓட்டி பிரேக் அடிச்சிங்கன்னு சொன்னால் காரை திரும்பவும் செய்யலாம், அப்படி ஸ்கிட் ஆகி குட்டிக்கிறனும் கூட போடலாம். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அறிவினுடைய இயலாமை புரிஞ்சுக்கிட்டா போதும். அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை. அறிவை பொறுத்தளவு நம்ம எல்லா வேலைகளுக்கும் நம்ம அறிவை பயன்படுத்திக்கலாம். நம்முடைய எமோஷனை சரி பண்ணுறதுக்கு மட்டும் அறிவுக்கு சக்தியே கிடையாது. அந்த இடத்துல மட்டும் அது சைலண்ட் ஆகிட்டா போதும். அதை நீ அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டா போதும். அறிவுக்கு அந்த எமோஷனை பொறுத்தளவில், எமோஷ்னல் பார்ட்டுக்கு அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு லிபரேஷன் ஏற்பட்டது. இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு சாதாரண ஒரு 14 வயசு நிரம்பினா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு யார் வேணாலும் ஞானம் அடையலாம், யார் வேணாலும் லிபரேஷன் அடையலாம். ஏன்னா லிபரேஷன்ங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையே லிபரேஷன் தான். நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், அதை பற்றி தெரியாதனால அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஞானம்னா என்னன்னு தெரிஞ்ச நிலையில் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துருக்கீங்க. அப்போ அந்த லிபரேஷன் ஏற்பட்டுரும். அந்த லிபரேஷன் வந்து அன்டிஸ்டர்ப்ட் லிபரேஷனாக இருக்கும். இப்போ இந்த ஞானிகள் வந்து ஏதோ அவங்கள அறியாமல், ஏதோ சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமல் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பிறகு அது வந்து விளக்கங்கள்ல என்னெல்லாமோ இப்படி எல்லாமோ மாறிப்போயிரு. நம்ம சரியான இது என்னன்னு சொன்னால், நம்ம அறிவை வந்து அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு சின்ன ஸ்டூடெண்ட், ஒரு 14 வயசு ஸ்டூடெண்டால் கூட ஞானம்னா என்னென்னு புரிஞ்சிட முடியும், லிபரேஷன்னா என்னென்னு தெரிஞ்சிட முடியும், லிபரேஷனில் இருக்கிறதுனா என்னங்கிறதும் புரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து நம்ம முயற்சிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு ஒன்று அது கூட என்னென்னு சொன்னால், நீங்கள் எதையோ செய்கிறதுக்காக புரிஞ்சிட வேண்டியதில்லை. ஒரு வேலையும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்காக நம்ம ஒரு வேலையும் இல்லைன்னு சொன்னால் நம்ம அறிவு அப்படியே ஐடியலாக போட்டுற சொல்லலை. எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்யுங்க. இந்த எமோஷனில் மட்டும் கையில் எடுக்காது, எமோஷன் பகுதியில் மட்டும் திருப்பாது, உங்கள் அகத்துக்குள்ளே வேலையை மட்டும் கொடுக்காது. நம்ம மனசை பயன்படுத்தி எல்லா வேலையும் செய்யலாம். இந்த மனசை பயன்படுத்தி மனசை சரி பண்ணுற வேலையில் மட்டும் மனசை பயன்படுத்துங்க. மனசை சரி பண்ணுற வேலைக்கு மட்டும் மனசை கூப்பிடக்கூடாது. நீங்கள் மனசை எல்லா வேலைக்கும் கூப்பிட்டுடுங்க, மனசு சரி பண்ணுற வேலைக்கு மட்டும் மனசை கூப்பிடாது. மனசுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது லிபரேட்டட், ஏற்கனவே லிபரேஷனில் தான் இருக்குது. அந்த லிபரேஷனில் வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது அதே இதாயிரம் எல்லா பிரச்சனையும் அந்த மனசே பார்த்துக்கும். அந்த லிபரேட்டட் மைண்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, எல்லாமே சால்வ் ஆகும், எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். நாம் இதை வந்து ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டு நம்ம மீண்டும் இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா நம்ம பார்ப்போம். ஏன்னா இதை நம்ம வந்து ஒரு டோட்டலாக சம்மரைஸ் பண்ணி நாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சில இதுக்கெலாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கணும், பல உதாரணங்களோடையும் பல சம்பவங்களோடையும் இணைச்சி பேசுகிறதா இருந்தாங்கன்னா அது பல டைம் எடுக்கும். இந்த நிறைய டீட்டெயில்டாக பேசுகிறது தான் நாங்கள் சில முகாம்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அந்த முகாம்கள் வந்து இப்போ அடுத்தாப்புல பழனியில் நடந்துகிட்ருக்கு. பழனியில் வந்து அக்டோபர் 2, 3, 4 அதில் வந்து டோட்டல் சப்ஜெக்ட் கவர் ஆகும். அதில் வந்து நிறையா கான்வர்சேஷன், நிறையா க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எல்லாமே இருக்கும். அதில் வந்து ஒரு டோட்டல் ஐடியா கிடைக்கும். அது குரூப்பப்பட்டவங்க நீங்கள் அதை வந்து கலந்துக்கிடுங்க. இதில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவு மட்டும்தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம், அவ்வளோதான். வேறு ஒன்று நீ தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் உள்ளது டிவைட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா சார்ஜெல்லாம் ஒன்றும் வாங்குறதில்லை. இது நீங்கள் உட்புப்பட்டவங்க நீங்கள் அதில் கலந்துக்கிடுங்க. அதுபோக நம்ம வந்து கொஞ்சம் நூல்கள் போட்டிருக்கிறோம். இந்த நூல்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால்,
நீங்கள் அந்த நூல்களை படிச்சிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக தான் இருக்கும். அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு நூலாவது வாங்கி, நாங்கள் ஒரு 20 நூல் கூட போட்டிருக்கிறோம், ஒரு 4 நூலாவது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டோட்டலாக ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து, நான் என்னெல்லாமோ பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன், 10 வருஷம் 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், எங்கெங்கே போகிறதெல்லாம் போயிட்டு போயிட்டு வழிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் நடக்கலை, எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க என்னார். அப்போ நீங்கள் கொஞ்சம் நம்ம நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசுகிறா இருந்தால் என்னுடைய புக்கை படிச்சுட்டு கொஞ்சம் பேசுனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் வர்றதுக்கு மேலே கொஞ்சம் புக்கை படிச்சுட்டு கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் புக்கை அனுப்பி வச்சோம். அவர் என்ன பண்ணான்னு சொன்னால், உங்கள் புக்கு படித்தோடனே எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, உங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போச்சுன்னு தருவார். அதனால் இந்த புக்கிலேயே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. பிறகு வந்து பார்த்தாரு, பார்த்ததுன்னு சொன்னால் சந்தேகம் ஒன்றும் கேட்கல, சும்மா பார்த்துட்டு போகலான்ட்டு வந்து பார்த்துட்டு போனார் அவ்வளோதான். அதனால் அதே போதும் உங்களுக்கு சிலதுக்கெல்லாம் ஆயிடுது. இப்போ அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு மாத இதழ் ஒன்று நடத்திட்டுருக்கோம், இது வருஷத்துக்கே 100 ரூபா தான். நீங்கள் மாதம் இதில் வந்து எங்களுக்கு வந்து அந்த நீங்கள் தர்றதோட அதிகமாக செலவு பண்ணி தான் அதை வெளியிட்டுருக்கிறோம். அதனால் அது ஒன்றும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுவோமாங்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நானும் என்னென்னு சொல்லி சொன்னால், 40 வருஷமாக என்னெல்லாமோ பாடுபட்டு எங்கெல்லாம் முட்டி மோதி மண்டையெல்லாம் உடச்சி தான் நம்ம சில விஷயங்களை கண்டுபிடிச்சோம். அப்போ நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், நம்மளை மாதிரி எத்தனையோ எங்கெல்லாமோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சதை ஷேர் பண்ணிவிடுவோமேங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் இதில் வந்து நமக்கு லாப நோக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. சரி, அதனால் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டத நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கிடுங்க. அதனால் அந்த பத்திரிகையில் கூட நீங்கள் ஏதாச்சும் சேர்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி சில இதுக்கெல்லாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம், அதை கூட பண்ணிக்கிடுங்க. நீங்கள் வந்தவங்கெல்லாம் உங்களுடைய பேர்களை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், ஃபர்தராக ஏதாவது கம்யூனிகேஷன் பண்ணுறதோ இதே மாதிரி மீட்டிங்கோ ஏதோ நடத்துகிறா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு SMS ஏதாவது தகவல் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் தொடர்பு வச்சுக்கிடுங்க. மற்றபடி நீங்கள் ஏதாவது கேள்வி பதில் வந்து ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ப்ராப்பராக கொஞ்சம் ரெக்கார்டிங்க்கு வரும். அதனால் நீங்கள் அது வந்து சிலலாம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பேசுகிறது இதெல்லாமே வந்து இப்போவே வந்து உலகம் முழுசும் இந்த ப்ராட்காஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி நைட்லேயே இது வந்து யூடியூப்பில் வந்து இதாகிரும். இதை வந்து நீங்கள் பழையபடியே நீங்கள் ரீப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த இதே மேட்ரை வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அது வந்து யார் யாருக்கு வேணுமோ அதை நீங்கள் உங்களுக்கு நேம் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் நம்பரை கூட அனுப்பி விட்ருவாங்க, இல்லைன்னா நீங்கள் சர்ச் பண்ணால் கூட வந்துடும் அது. அதனால் நீங்கள் வந்து இந்த இன்ட்ரோவில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ரெஸ்டாக இது பண்ணிக்கிடுங்க. புக்ஸ் எதுவும் இருந்ததுனால கூட நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன பேப்பரில் நீங்கள் உங்கள் ஏதாவது சந்தேகம் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் கேள்வி எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம 10 நிமிஷம் பிரேக்கு அப்புறம் நம்ம சந்திப்போம்.